சட்டப்பேரவை தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்வதை வலியுறுத்தும் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை ஊக்குவிக்கும் வகையிலும் ஈரோட்டில் துணை ராணுவப்படை வீரர்கள் கொடி அணிவகுப்பு நடத்தினர். முக்கிய வீதிகள் வழியாக இந்த கொடி அணிவகுப்பில் காவல் ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்களும் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் வாக்குப்பதிவில் ஈடுபடும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான 3வது மற்றும் இறுதி பயிற்சி வகுப்புகளை மாவட்ட தேர்தல் அலுவலரான பொன்னையா பார்வையிட்டு தேர்தலை சுமூகமாக நடத்துவதற்கு அறிவுரைகளை வழங்கினார். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பூந்தமல்லி உட்பட 11 சட்டப்பேரவை தொகுதிகளிலிருந்து மொத்தம் 21,576 ஊழியர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான 2வது கட்ட மறுபயிற்சியை அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா மகேஸ்வரி ஆய்வு செய்தார். விராலிமலை ஆரியூர் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பயிற்சியில் வாக்குப்பதிவு எந்திரங்களை எவ்வாறு கையாள்வது என்பது பயிற்சி அளிக்கப்பட்டது. தேர்தலை நியாயமாகவும் சுமூகமாகவும் நடத்த தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் கடந்த டிசம்பர் 12 நிகழ்ந்த கையெறி குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் 2 கைது செய்யப்பட்டனர். சோப்பூர் என்ற இடத்தில் பேருந்து நிலைய காவல் கண்காணிப்பு மையத்தின் மீது இந்த தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டிருந்தது. 3 பின் பிடிபட்டுள்ள 2 தீவிரவாதிகளிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா்.